அவன் ஒரு நாள் என்ன பண்ணால் மதுரை ஏர்போர்ட்டில் நான் நிற்கிறேன் என்கிட்ட வந்து சும்மா பழம்ல என்னை சுற்றி மதுரை பிள்ளையே எல்லா எல்லாப்பிறோம் என்ன மாமானு கூட பயிலுவோ நிற்காம வந்து என்ன 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 நீங்கள் பிராமணன்னு சொன்னீங்களா மேம் அப்போ நான் வேற ஜாதி சொல்லட்டுமான்னு நீ ஐயர் தானப்பா ஐயர் ஐயர்ன்னு சொல்லக்கூடாதா என்ன வேண்டாங்கடா நான் அவனா வேறு ஜாதி சொல்கிறேன் என்ன அவனுக்கு கோவம் கேட்டீங்களா அப்போ அவன்தான் அதை முன்னெடுத்தது இப்படி இலக்கணேசனுக்கெலாம் அதில் விருப்பம் இல்லை குருமூர்த்திக்கு கூட விருப்பம் இல்லை அவர் பெரியார் அவரெல்லாம் பண்ணாங்கடான்னு சொல்லியிருக்கான் இவனை ரொம்ப பிரச்சனை பண்ணணுன்னு இங்கே தான் ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் தானுங்களே எடப்பாடி ஓபிஎஸ் நல்ல ரெண்டு பேருமே நல்ல ஒன்று இப்போ இன்னொரு செய்தி சொல்லார்னு பாருங்கள் முதலமைச்சர் பொண்டாட்டி துர்கா கோயிலுக்கு இருக்கா போக தான் அவர் ஆனாராம் ஏன்னா நீங்கள் மொத்தமாக கோயிலுக்கு போனீங்க மொத்தமாக போய்ட்டு இல்ல நீங்கள் எல்லா நேரம் கோயிலுக்கு போகிறேன்னா இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கல அவர் பொண்டாட்டி கோயிலுக்கு போனால் அவர் முதலமைச்சரானா நீங்கள் எல்லா கோயிலும் கோயிலுக்கு தான் போனீங்க ஒருத்தன் பிளச்சிக்கலாம் நாலு இந்த வாய் வியாபாரி நெல்லை கண்ணன்னு ஒருத்தன் இருக்கான் தயவு செஞ்சு மன்னிக்கணும் நான் மரியாதையாக பேசணுன்னு தான் நினச்சேன் ஆனால் அவர் பேசுகிறது பார்த்தா பிரதமர் அமையும் பேசுகிறது திருப்பியும் தள்ளுங்கன்னு பேசுறது என்ன நினச்சின்னு இருக்காரு ஏன் இவங்களுக்கெல்லாம் ஹெச் ராஜாவை ஏசலைன்னா ஹெச்ராஜா பற்றி பேசலைன்னா தின்னும் சோறு இடுப்பு கீழே இறங்காதோ என்ன நினச்சின்னு இருக்காங்க அவர் சொல்கிறாரு நான் அவரை ஏர்போர்ட்டில் பார்த்தேன்னா நான் கண்ணன் அவர்களை ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஒன்று தேவகோட்டை கந்தசஷ்டி விழாவில் இன்னொரு தரம் பள்ளத்தூரில் இவர் மதுரை ஏர்போர்ட்டில் நான் பார்த்ததில்ல இவர் கற்பனையாக சொல்கிறார் என்னை ஏன் பிராமணன்னு சொல்கிற அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தாதானே தானே நான் ஏன் கேட்குறேன் அரை எத்தனையோ பொர்க்கீஸ் நான் பீகாரிங்கிறான் அவனுக்கு தமிழ் பேச தெரியாது நான் கேட்குறேன் இந்த திமுகலேருந்து திகாவில் இருந்து ஈவேராவோட ஆதரவாளர் பெரியாரிஸ்ட்டு அவங்களுக்கு இந்த நிலைகணனுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இவன் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே குறிக்கோள் ஹிந்து மதத்தை அழிச்சுடணும் பிராமண எவனுமே கோயில்களில் போய் சாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாது அவனுக்கு உரிமை கிடையாது தெரிஞ்சுக்கிடுங்க கோயிலில் பூஜை பண்ணுறோம்னா நம்ம ஆள் ஆதி செய்வரவை கோயிலில் பூஜை பண்ணுறாங்க முப்போதும் திரும்ப நீ தீண்டுவார் கடியார் பிராமணன் நம்ம சாமியை ஒரு தடவை செங்கேரி பீடாதி பேர் திருநெலுக்கு வரார் லோக்கல் பட்டர் எவனோ கொஞ்சம் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா எடுத்தப்போ நான் என்ன பண்ணுவான் பத்து ரூபா தட்டில் போட்டாலே பெரிய மாலையை கொண்டு கழுத்தில் போட்டுருவான் அவர் சாமியார் கொடுத்தோடனே என்ன பண்ணிட்டான் அவரை தொட்டு பூஜை பண்ண விட்டான் எங்கள் அப்பா காலம் அது கோயிலில் நடைய சாதிட்டாங்க பிராமணன் எங்கள் அப்பால எங்கள் அம்பாவை தொட்டுனா தீட்டாயிடுது பதினாறு நாள் தீட்டு கழிச்சிருக்காங்க யார் சிங்கேழி பீழாது போய் தொட்டதுக்கு அதனால் பிராமணன் நம்ம இதெல்லாம் தொட முடியாது அவன் இன்னொன்று பிராமணன் நம்ம சாமியை கும்பிட மாட்டான் உள்ளே வந்து அப்படி காட்டான் நீ நான் ஒன்று அகம் பிரம்மாஸ்மி நம்ம கோயிலில் பூஜை பண்ணுறான்லாம் பட்டர் பிராமணனுக்கு திருநீர் கொடுக்க மாட்டான் புரியுதா

குழந்தைக்கு பேர் வைக்க காசு வாங்கினவர்கள் இருக்காங்க நெல்லை கண்ணன் மாதிரி சொற்பொழிவுக்கு காசு வாங்குகிற வாய் வியாபாரிகள் வாய வாடைக்கு விட்டு அவன் வாடகை யார் கொடுக்குறானோ அவனுக்காக என்ன வேணால் உளர்றது அப்படிங்கிறது இந்த நெல்லை கண்ணனுக்கு பழக்கம் அவர் அது வாய வாடகைக்கு விட்டு வயிறு கழுவுறது அந்த மாதிரி இல்லைன்னா அதனால் அவர் என்னை பற்றி சொன்னது நூறு சதவீதம் பொய் என்பதை தெரியப்படுத்திக்கிறேன் இந்த கண்ணன் போன்ற வாய் வியாபாரிகள் நாக்க அடக்கு இல்லைன்னா உன் ஸ்டைலில் அதை விட மோசமாக அடிக்கிறதுக்கு பிலோ தி பெல்ட்டு கட் ஐம் வெல் ப்ரிப்பேர்டு அண்ட் இக்யூப்டு அதனால் நிறுத்திக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தான் திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேச தெரியும்லாம் பேசாதீங்க எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்லாங்கும் தெரியும் தமிழ்நாடு பிறகு அவ்வளோ சுற்றுப்பயணம் பண்ணாமல் ஏதோ ராஜாவை பற்றி பேசினா தான் உமக்கு வியாபாரம் ஆகுதுன்னா அதுக்கு இந்த மாதிரியாக போய் சொல்லக்கூடாது நெவர் மெட்டியூ இன் ஏர்போர்ட் ஐ நெவர் ஆஸ்குடிய பவுட் ஒய்யுவார் காலிங்கிமி பிராமணன் புரியாதா நான் நீங்கள் வந்து தூண்டினீங்கிறதுனால நான் ஏதாவது சமுதாயத்தை பேசிடுவேன் நினைக்காதீங்க அந்த முட்டாள்தனத்தை ஒரு நாள் ராஜா பண்ண மாட்டான் எந்த சமுதாயத்தையும் ராஜா மோசமாக பேச மாட்டான் ஆனால் உனக்கெல்லாம் வாய் வியாபாரி நீ உன் புழை போடுறதுக்கு ராஜா பற்றி இழிவாக பேசணும் Stop it.